அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனல் சார்பாக உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஐபிஓவை பற்றி பார்ப்போம். ஐபிஓவில் உமா எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் ஐபிஓவை பற்றி இந்த வீடியோவில் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த உமா எக்ஸ்போர்ட்ஸ் கம்பெனி 9/3/1988 இணைக்கப்பட்டது. இது மேற்கு வங்காளம் மாநிலம் கொல்கத்தாவில் இருக்குது. மதன் மோகன் கெமுகா என்பவர் தான் ஆரம்பித்தார். ஆரம்பத்தில் இவங்க மார்பிள், கிரானைட், மார்பிள் சில்லுகள் போன்றவற்றை அண்டை நாடான பங்களாதேஷுக்கு ஏற்றுமதி செய்யும் தொழிலில் ஈடுபட்டு வந்தார்கள். 1997ஆம் ஆண்டிலிருந்து தான் கட்டுமான பொருட்களின் ஏற்றுமதியில் இருந்து விவசாய உற்பத்தி பொருட்களின் ஏற்றுமதிக்கு மாறினார்கள். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி, கோதுமை, சர்க்கரை, தேநீர், பருப்பு வகைகள், மசாலா பொருட்கள் உள்ளிட்ட பொருட்களை ஏற்றுமதி செய்வதில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்கள் பார்த்திங்கன்னா எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீலங்கா, மலேசியா, பங்களாதேஷ், யுஏஇ, சிங்கப்பூர், ரஷ்யா, டிஜிபூட்டி, பெனின், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்து வருகிறார்கள். மேலும் இவர்கள் பார்த்திங்கன்னா கனடா, ஆஸ்திரேலியா, மியான்மார், டான்சானியா ஆகிய நாடுகளிலிருந்து சில இறக்குமதிகளும் செய்து வருகிறார்கள். இந்த கம்பெனி தற்போது ஐபிஓ வெளியிட்டு உள்ளார்கள். அதற்கான ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஐபிஓ ஓப்பனிங் டேட் 28/3/2022, 28/3/2022, க்ளோஸ் 30/3/2022, புக் பில்ட்டு இஸ்யூ ஐபிஓ தான். ஓப்பன் 28/3/2022, க்ளோஸ் 30/3/2022, பேஸ் வேல்யூ 10, ஐபிஓ ப்ரைஸ் 65 to 68, 65 to 68ல் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. லிஸ்டிங் டேட் லிஸ்டிங் பிஎஸ்சி, என்எஸ்சி ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் லிஸ்ட் ஆகுது. இஸ்யூ சைஸ் 60 கோடி வரைக்கும் அவங்க இந்த ஐபிஓ மூலம் நிதி திரட்ட உள்ளார்கள். எல்லாமே ப்ரெஸ் இஸ்யூ தான். QIP 50%, ரிடைல் 35%, NNI 15% அவங்களுக்கு கோட்டா ஒதுக்கியிருக்காங்க. அலாட்மெண்ட் ஐபிஓ அலாட்மெண்ட் டேட் 4/4/2022, ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி அலாட்மெண்ட் ஆகும். அலாட்மெண்ட் ஆகாதவங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிறது 5/4/2022, டிமேட்டில் கிரெடிட் ஆகிறது 6/4/2022, ஐபிஓ லிஸ்டிங் 7/4/2022, 7/4/2022, ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி ஐபிஓ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகுது. இந்த இந்த ஐபிஓவோட மார்க்கெட் லாட் பார்த்திங்கன்னா ஒரு லாட்டுக்கு 220 ஷேரு, அது 14,960 ரூபா வரும். ஒரு லாட்டுக்கு 220 ஷேரு, 14,940 ரூபா. மொத்தம் 13 லாட்டு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 13 லாட்டு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஒரு 13 லாட்டுக்கு 2,860 ஷேர் வரும். 2,860 ஷேர் வரும். அது 1,94,480 ரூபா வரும். ஒரு ஒரு லாட்டுக்கு 14,960 ரூபா வரும். 13 லாட்டுக்கு 1,94,480 ரூபா வரும். ஒரு லாட்டுக்கு 220 ஷேரு, 13 லாட்டுக்கு 2,860 ஷேரு. ஐபிஓட ரிஜிஸ்டரர் மாஸ் சர்வீசஸ் லிமிடெட், லீடு மேனேஜர் கார்பரேட் கேபிட்டல் வென்ச்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் லீடு மேனேஜராக இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ள தகவலாக இருந்தால் ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.